அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, தீமைகள் உங்கள் குடும்பத்தை நெருங்காமல் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் ஓர் அற்புதமான சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு, மிக எளிமையான வழிபாடு மற்றும் மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்து கொண்டுள்ளேன். அன்பு சொந்தங்களே, குரு பெயர்ச்சி மே 1 நடைபெறுவதை முன்னிட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர்களுக்காக பரிகார ரக்ஷை நமது அறக்கட்டளை சார்பாக யாகத்தில் வைத்து வழங்க உள்ளோம். மேலும் நமது அறக்கட்டளை பல ஆன்மீக பயிற்சிகளை வாட்ஸ்அப் மூலமாக தந்து கொண்டு இருக்கின்றோம். என்னென்ன பயிற்சிகள் தரோம்னு டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். பணவசிய பயிற்சி, 60 வாஸ்து குறிப்புகள் பயிற்சி, அக்னி நட்சத்திர சூரிய வழிபாட்டு பயிற்சி, வைகாசி மாத குபேர லட்சுமி வழிபாட்டு பயிற்சி மற்றும் குலதெய்வ உபாசனை மற்றும் நவகிரக உபாசனை. இதில் எந்த பயிற்சி உங்களுக்கு தேவைனாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, விளக்கத்தை தருகின்றேன். 27/4/2024 சித்திரை 14 சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. இந்த வழிபாடை யார் செய்யணும் அப்படின்னா, யாருக்கு குடும்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியமோ, யாருக்கு தீமைகள் இல்லாமல் தீமைகள் நெருங்காமல் ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதோ அவர்கள் இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்க. சங்கடகர சதுர்த்தி விரதமிருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு பூஜையில் தீபமேற்றி விரதத்தை தொடங்கி மாலை 6:30 மேலே பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். விரதம் இல்லை சாமி, நான் பூஜை மட்டும் செய்கிறேன் அப்படின்னாலும் பூஜை மட்டும் செய்தால் கூட போதுமானது. சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்பானவர்களை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். அன்று நான் சொல்லும் இந்த எளிமையான பூஜையை செய்ய உகந்த நேரம் காலை 7:30 to 8:30, காலை 10:30 to 11:30, மாலை 5:30 to 9:30. இந்த 3 நேரத்தில் எந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் இந்த எளிய பூஜையை செய்யுங்கள். உங்கள் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் இருந்துச்சுன்னு சொன்னால், வேறு எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் சரி, பிள்ளையார் சங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு அருகம்புல் மாலை சாற்றி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். விநாயகர் சிலை இல்லை சாமி, விநாயகர் படம் மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் அதற்கு அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் அலங்காரம் செய்து கொண்டு அதற்கு முன்பாக 3 தீபங்கள், நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி ஒரு வாழையிலை விரித்து கொழுக்கட்டை அல்லது அவல் பொறி அல்லது தேன் அல்லது எள்ளுருண்டை அல்லது சர்க்கரை பொங்கல், பழங்கள், தேங்காய், உங்கள் வசதிக்கு எதை வைக்க முடியுமோ சிறப்பாக வைங்க. வாழையில விரித்து வைக்கலாம் அல்லது பிரசாத தட்டில் வைத்து கூட வைக்கலாம். வைத்து ஓம் கம் கணபத்தையே நமக, ஓம் கம் கணபத்தையே நமக, ஓம் கம் கணபத்தையே நமக என்று வாய்விட்டு 108 முறை சொல்லி சனிக்கிழமை வரும் சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் மிக எளிமையாக இந்த வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு தீமைகள் அண்டாது, துர்சக்திகள் உங்கள் குடும்பத்தை அண்டாது. அவ்வாறு வழிபாடு செய்து முடித்து தூபதீபம் காட்டிட்டு 9 முறை தோப்பு கரணம் விநாயகரை பார்த்து போடுங்க, இன்னும் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். அவ்வாறு பூஜை செய்து முடித்து அந்த நைவேத்தியத்தை உங்கள் குடும்பத்தாருடன் பகிர்ந்துக்கோங்க. அக்கம் பக்கம் தரதா இருந்தாலும் தரலாம். அற்புதமான நாள். மீண்டும் சொல்கிறேன், சனிக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் இந்த எளிய வழிபாடு செஞ்சால் உங்கள் குடும்பத்துக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் அன்னதானம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும். நமது ஆனந்தோலி அன்ன சேவா குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகுது. இந்த அன்னதான சேவையில் உங்களால் பங்களிப்பு தர முடியும்னாலும் தந்து விநாயகப் பெருமானின் அவர்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.